டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 12 போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இன்றைய நாளின் இரண்டாவது போட்டியில் இந்தியா ஸ்காட்லாந்து அணிகள் மோதின. துபாய் மைதானத்தில் தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற கேப்டன் கோலி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். இந்த உலகக்கோப்பை தொடரில் முதல் இரண்டு போட்டிகளை இழந்திருந்த இந்திய அணி கடைசியாக நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வென்று இன்று ஸ்காட்லாந்தை எதிர்கொண்டது. இந்த போட்டியிலும் இனிவரும் போட்டியிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது இந்திய அணி. மேலும் 7.1 ஓவர்களுக்குள் போட்டியை முடித்தால் 2 புள்ளிகள் கிடைப்பதோடு ரன் ரேட்டிலும் முன்னேறும் வாய்ப்பு கிடைக்கும். இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த ஸ்காட்லாந்து அணியின் பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து பெவிலியனுக்கு அனுப்பினர் இந்திய பவுலர்கள். இந்திய பவுலர்களை பொறுத்தவரை முகமது ஷமி, ஜடேஜா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளும், பும்ரா 2 விக்கெட்டுகளும், அஸ்வின் 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதனால் 17.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஸ்காட்லாந்து அணி 85 ரன்கள் எடுத்திருந்தது. இதனால் 86 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை சேஸ் செய்து களமிறங்கிய இந்திய அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தது ராகுல் ரோஹித் ஜோடி. வெறும் 4 ஓவர்களில் 2 சிக்சர்கள், 8 பவுண்டுகள் என தெறிக்கி விட்டது இந்த ஜோடி. 30 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வீல் பந்து வீச்சில் LBW ஆகி அவுட் ஆனார் ரோஹித். அவரை தொடர்ந்து அரை சதம் கடந்த ராகுல் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இதனால் வின்னிங் ஷாட்டை அடிக்க கோலி சூரியகுமார் யாதவ் ஜோடி களத்தில் நின்றது. நடப்பு உலகக்கோப்பையின் அதிவேக 50 ரன்கள் எடுத்த அணி என்ற சாதனையை படைத்துள்ளது இந்தியா. மேலும் 6.3 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன்கள் எடுத்து போட்டியை வென்றது இந்திய அணி. இதன் மூலம் 2 புள்ளிகள் பெற்ற இந்திய அணி ரன் ரேட்டிலும் ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து அணிகளை முந்தியுள்ளது. இனி நடக்க இருக்கும் கடைசி போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றாலும், ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கும் போட்டியில் நியூசிலாந்தை ஆப்கானிஸ்தான் வீழ்த்தினாலும் இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பு உறுதியாகும். கடைசி நேர பரபரப்பும் நம்பிக்கையும் ஒரு சேர இந்திய அணி ரசிகர்கள் இனிவரும் போட்டிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.